நாலாயிர திவ்ய பிரபந்தம் நம் பாடப்பகுதி பெருமாள் திருமொழி. பாடியவர் குலசேகர ஆழ்வார், கிபி 8ஆம் நூற்றாண்டு. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழியாகும். இதில் 105 பாடல்கள் உள்ளன. இது முதல் 1691வது பாசுரம். இடம் வித்துவக்கோடு, பாலக்காடு மாவட்டம், கேரள மாநிலம். பாடப்படும் தெய்வம் உய்யவந்த பெருமாள். பாடல் பாடிய விதம் உருவகம். குலசேகர ஆழ்வார் இறைவனை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேனடியேனே. நோயாளியின் உடலில் தோன்றிய புண்ணை சரிசெய்ய மருத்துவர் கூர்மையான கத்தியை கொண்டு அறுத்தாலும் சுட்டாலும் நோயாளி மருத்துவர் மீது கோபம் கொள்வது இல்லை அல்லது வெறுப்பதில்லை. வித்துவக்கோட்டில் எழுந்தருளும் அன்னையே, அதுபோல நீ உனது விளையாட்டால் எனக்கு நீங்கா துன்பத்தை தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எதிர்நோக்கி வாழ்கிறேன் என்கிறார். வித்துவக்கோட்டில் எழுந்தருளுவது உய்யவந்த பெருமாள். அவரை தன் அன்னையாக பாவித்து குலசேகர ஆழ்வார் பாடல் புனைந்துள்ளார். பண்டைய தமிழர்கள் அறிவியலை தம் வாழ்வோடு இணைத்து கொண்டவர்கள். அறுத்தாலும் சுட்டாலும் என்ற சொற்கள் இந்த பாடல் வரிகளில் இடம்பெறுகின்றன. இதன் மூலமாக அப்பொழுதே அறுவை சிகிச்சை என்பது இருந்திருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. இதன் விளைவாக சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்திருப்பதை அறியலாம்.